அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே. தமிழ் இலக்கியம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய வழிகாட்டி என்பதை பறைசாற்றுவதற்காக நாங்கள் இக்கற்பனையை கதையை சமர்ப்பிக்கிறோம். காட்சி ஒன்று. இந்த காட்சி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியில் நடப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நம்ம தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் மற்றும் நூல்கள் பற்றி படிச்சிருக்கிறோம். அகநானூறு புறநானூறு திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் விளக்கும் நெறிகளை பின்பற்றுவதால் வாழ்வே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம திருக்குறள் பற்றி தொடர்ந்து படிக்க போறோம். உங்களுக்கு திருக்குறள் பற்றி ஞாபகம் இருக்குதா? நம் வாழ்வை சிறப்பாக வாழ தேவையான அடிப்படை பண்புகளை குறள்கள் விளக்குகின்றன. உங்களுக்கு தெரிந்த குறள் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எப்போதும் யாகமாய் கேட்கிறோம், அப்போதும் நீ குறள் காணவில்லை. அதன் விளக்கம் தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் அதை உண்மை கேட்டு அதுதான் அது நம்பி நம்ம அறிவதாக இருக்கும். அந்த குறளுக்கு சரியான அர்த்தம் நான் சொல்றேன். எவர் எந்த கருத்தை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாமல் எது உண்மை என்று ஆராய்ந்து முடிவு செய்வதே அறிவாகும். உதாரணமாக இக்காலத்தில் சமூக வலைதளத்தில் வரும் செய்திகளை அப்படியே நம்பாமல் யோசித்து செயல்பட வேண்டும். சரியான பதில். அருண் இந்த ஆண்டுதான் தமிழ் பதிவு செய்தவர். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு படிக்கிறார். எல்லாரும் அருணுக்கு கை தட்டுங்கள். சரிங்க, இன்னைக்கு பணி முடிந்துவிட்டது. நாளைக்கு சந்தித்து பார்ப்போம். நமது விஞ்ஞானத்தில் எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்தாலும் நமது உலகத்தில் ஒருமைப்பாடே இல்லை. எங்கள் ஆராய்ச்சியில் பூமியின் ஒரு பகுதியில் சிறப்பாக வாழ உதவும் நூல்கள் மற்றும் இலக்கியங்கள் பல உள்ளன. தமிழ்நாடு இந்தியாவில் உள்ளது. தமிழர்கள் கலாச்சாரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக இருந்தாலும் அழிவில்லாமல் இன்றும் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, அப்படியே ஆகட்டும். ஜார்க் தமிழகத்தில் வந்து தரையிறங்கினான். அவன் தனது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாததால் ஒரு சிறுவனாக மாற வேண்டும் என்று தமிழ் பள்ளியில் அருண் என்ற பெயரில் சேர்ந்தான். இந்த பூமியில் சேர்ந்தான் இல்லையா?
தமிழ் இலக்கியம் பின்பற்றுவதால் நம் வாழ்வியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்க்கலாம் இங்கு பூமிக்கு வந்து தெரிந்து கொண்டேன். கற்க கசதர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க தகும் நூல்களை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பிறகு அதன்படி நல்ல வழிகளில் வாழ வேண்டும். நம் தமிழ் இலக்கியங்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா நாட்டிற்கும் பொருந்தும் வகையில் எழுதப்பட்டவை. அதன் பொருளை புரிந்து கொண்டு பின்பற்ற அனைவரும் முயற்சி செய்வோம். தமிழின் பெருமைக்கு எல்லை இல்லை. இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்து கொடுத்த மாணவர்களை அறிமுகம் செய்யும் தருணமாக இதில் வரும் கதாபாத்திரங்கள் பின்வருமாறு. ஆசிரியை ஜனனி, அருண் மற்றும் ஜோர்க் பாலாஜி, ஆதரான் தலைவன் கௌஷிக், சூர்யா ஆதர், நிலா தக்ஷதா, சரண்யா காயத்ரி, மோகன் அத்ரத், இனியன் கௌஷிக். வண்ணனையாளராக நான் சிவானி. மற்றும் ஊக்கமளித்த பெற்றோர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம்.